ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் என்னுடைய வேலைகள், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் நான் என்னென்ன வேலைகள் பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். விசேஷ நாட்கள், அதுக்கப்புறம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலலாம் பார்த்திங்கன்னா, அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 4 மணிக்கு எழுந்திருவோம். அப்படி இல்லைனா 4:30 to 6 மணி வரைக்கும் என்னுடைய வந்து பூஜை வேலைகள் எல்லாமே இப்படி தான் இருக்கும். அதாவது பிரம்ம முகூர்த்தத்து நேரத்தில் நான் என்னென்ன வேலைகள் பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி நாள் அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் வந்து விலாக் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். அது ஃபுல்லாகவே வந்து போட்டோம்னா ரொம்ப லென்த்தியாக வந்து போகுது. அதனால் வந்து காலையில் வேலைகள் மட்டும் நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். மற்ற இதெல்லாம் வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து வரும். காலையில் 3:45 அலாரம் வச்சுருந்தேன், ஆனால் 4 மணிக்கு தான் எழுந்திருக்க முடிஞ்சது. எழுந்ததுமே ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து நிலவாசல், அதுக்கப்புறம் வெளியில் வரண்டா எல்லாமே வந்து கழுவி விட்டுட்டேன். நிலவாசலில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஈரத்துணி மட்டும் வச்சு தொடச்சி விட்டுட்டேன். நல்லா வந்து கழுவி விட்டுட்டு தண்ணியெலாம் ஒட்ட தள்ளி விட்டுட்டேன். குளிச்சுட்டு வரதுக்குள்ளே அது நல்லாவே வந்து காஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா குழம்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குளிச்சுட்டு வரதுக்குள்ளே மணி பார்த்திங்கன்னா 4:30 ஆயிடுச்சு. குளிச்சுட்டு வந்ததுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்றையே ஓரளவு ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருந்தேன். அதை நேற்று நீங்கள் விலாகில் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ அதை எல்லாமே வந்து வடைக்கு வந்து உளுந்துலாம் வந்து ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் புளியெலாம் வந்து ஊற வச்சுருப்போம். சாப்பாட்டு கரிசெல்லாம் ஊற வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எல்லாமே நல்லா ஊறி இருக்கும். கடகடன் வந்து சமையல் வேலையை முடிச்சுட்டு உடைக்கிற வேலையை பார்ப்பேன். ஸோ அதனாப்பா எப்போதுமே வந்து சீக்கிரம் எழுந்திருவாங்கங்க. ஆனால் என்னால் தான் வந்து டெய்லியும் வந்து எழுந்திருக்க முடியல. இந்த செவ்வாய் வெள்ளி விசேஷ நாட்கள் மட்டும் தான் என்னால் காலையில் எழுந்திருக்க முடியுது. மற்ற நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அலுப்பு கொடுத்துருக்குது. டெய்லியும் வந்து இது என்னால் வந்து ப்ராப்பராக வந்து பண்ண முடியல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து விசேஷ நாட்களில் அப்புறம் இல்லை செவ்வாயிலலாம் இந்தமாரி வந்து கண்டிப்பாக நான் வந்து காலையில் எழுந்தி குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிடுவேன். சாதனாப்பா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா 4:30 to 4:30 எழுந்தி குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து தியானம் பண்ணுவாங்க. சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, டெய்லி என் கூடவே எழுந்துரு, நீனு வந்து சாமி கும்பிட்டுட்டு தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலை பாருன்னு சொல்லுவாங்க. அது தான் என்னால் வந்து பண்ண முடியல. நானும் வந்து பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் வந்து கொஞ்சம் வந்து முடிய மாட்டேங்குது. ஏன்னா எல்லாத்தையும் ஒரே ஆளாக நம்ம தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் விசேஷ நாட்களில் மட்டும் வந்து நான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சி நான் சாமியெல்லாம் கும்பிட்டுடுங்க, வெளியில் வாசலாம் அந்த கழுவி விட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக என்னோடய சமையல் வேலையை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். சாதனப்பா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அவங்கள வந்து தோரணம் கட்டி விட சொன்னால் அவங்களாம் அது பண்ணிட்டாங்க. அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு கோலம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிலவாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருந்தேன். விடியற்காலமே ஏஞ்சி நம்ம வந்து குளிச்சுட்டு வந்து வெள்ள சாமிக்கு விளக்கேற்றிட்டு சாமி கும்பிடும் போது பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு அவ்வளோ ஒரு நல்லது. இதை தான் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு வந்து சொல்கிறது. ரொம்ப எளிமை தாங்க. காலையில் ஏஞ்சி குளிச்சுட்டு வெள்ள சாமிக்கு விளக்கேற்றிட்டு நம்ம வந்து சாமி கும்பிடுவோம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் வந்து தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லோரும் வருவாங்க. அவங்க வர இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து குளிச்சுட்டு மங்களகரமாக வந்து விளக்கேற்றிட்டு அவங்கள வந்து வரவேற்கணும். இப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பல நன்மைகள் வந்து கிடைக்குங்க. நம்ம நினச்ச காரியங்களை வந்து நிறைவேறும். இது வந்து நம்ம தொடர்ந்து டெய்லியுமே வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா வந்து நம்மளுக்கு பல நன்மைகள் வந்து கிடைக்கும். அதை நான் வந்து கண்டிப்பாக வந்து உணர்ந்திருக்கிறேன். நான் வந்து விசேஷ நாட்களில் தான் மட்டும்தான் வந்து என்னால் பண்ண முடியுது. சாதனை இப்போ ரெகுலராக வந்து பண்ணுறாங்க. ரெகுலராக பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து நல்லதாகவே நடக்குது. சீக்கிரமாகவே ஏஞ்சி நம்ம குளிச்சுட்டு விளக்கேற்றி நம்ம வீட்டுக்கு வந்து எல்லா தெய்வங்களுமே வந்து வீட்டுக்கு அழைக்கிறோம். நம்ம வீட்டுக்கு அழைச்சி நம்மளுடைய வந்து வேண்டுதல் பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து அவங்க கிட்டே வந்து சொல்லி நம்ம மனமுறக வேண்டும் போது பார்த்திங்கன்னா அந்த வேண்டுதல் எல்லாமே கூடிய சீக்கிரம் வந்து நிறைவேறும். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து டெய்லியுமே நம்ம வந்து பண்ணும்போது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் தான் அது வந்து தொடர்ந்து வந்து பண்ண முடியல. டெய்லியும் பண்ண முடியலன்னா அது விசேஷ நாட்களில் தான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்தமாரி வந்து காலையில் ஏஞ்சி என்னுடைய வேலைகள் வந்து நான் பார்ப்பேன். முடிஞ்சளவுக்கு காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்துருவேன். எனக்காவது ஒரு 4:30 to 4:30 எழுஞ்சிருவேன். மேக்ஸிமம் பிரம்ம முகூர்த்த நேரம்னு பார்த்திங்கன்னா 3:30 to 5:30 வந்து நம்ம ஏஞ்சி குளிச்சுட்டு வந்து சாமிக்கு வந்து விளக்கேற்றிடணும். காலையில் ஒன்ஸ் நம்ம ஏஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து தூக்கம் வராதுங்க. நம்ம ஏஞ்சி வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டாலே வந்து போதும், நம்மளுடைய தூக்கம் எல்லாமே வந்து போயிடும். நம்மளுடைய வேலைகள் வந்து சுறுசுறுப்பாக வந்து பண்ணலாம். நமக்கே ஒரு புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும். நமக்கு வேலை செய்கிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருக்குங்க. அந்த நாள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு நல்லாவே போகும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு 6 மணிக்குள்ளேயே இந்த வேலையில் வந்து முடிச்சிருது நல்லது. இதுமாரி காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிற அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுமாரி ஏஞ்சி பூஜை வேலையெல்லாம் பார்த்துட்டு சமையல் வேலையை வந்து பார்ப்பேன். சமையல் வேலையை பார்க்கும்போது முக்கியவசியம் எல்லா வேலையும் வந்து நான் முடிச்சிருவேன். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே எனக்கு டைம் ரொம்ப வந்து நிறையா கிடைக்கிற மாதிரி இருக்கும். இனிமேல் வேலையே இல்லாத மாதிரியே எனக்கு வந்து இருக்கும். இந்தமாரி விசேஷ நாட்கள் வெள்ளிக்கிழமைலாம் வந்து வர்றதுக்கு முத நாளே பார்த்திங்கன்னா நீங்கள் வீடு வாசலில் வந்து பெருகிட்டு மா போட்டு விடுறது, பூஜை பாத்திரங்களை தேய்ச்சி மஞ்சள் குங்குமம் வைக்கிறத வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா பூஜை செய்கிற அன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு முதல் நாளே இந்த வேலைகள் எல்லாமே நான் முடிச்சு வச்சிருவேன். அப்படி முடியாது, டயர்டாக இருக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக ஏஞ்சி இந்தமாரி வேலைகள்லாம் வந்து நான் பார்த்துட்ருப்பேன்.
காலையில் ஏஞ்சி ப்ரெஷ் பண்ணிவிட்டு வெளியில் வந்து வாசப்படியில் வந்து கழுவி விட்டுட்டு குளிச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூஜைக்கு ரெடி பண்ணுறதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு கரெக்டாக எனக்கு பார்த்திங்கனா ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் கிட்ட ஆகும். கரெக்டாக 4 மணிக்கு ஏஞ்சினா 5 மணிக்கு இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் விளக்கேற்றிட்டு சாமி படத்துக்கிட்ட விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்றது கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். வேலைகளை வந்து பண்ணும்போது ஏதாவது வந்து ஸ்லோகங்கள் வந்து சொல்லிட்டு அதில் அப்படி இல்லைன்னா ஃபோனில் வந்து சாமி பாட்டு போட்டு விட்டுட்டு வந்து நான் பண்ணுவேன். டிவி போட்டால் பசங்க வந்து ஏஞ்சிருவாங்க. நல்லா வந்து ஃபோனில் வந்து மைல்டாக வந்து சவுண்டு வச்சுட்டு சாமி பாட்டு போட்டு விட்டுட்டு தான் இந்த வேலைகள் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கே வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குங்க. அதாவது நம்மளுக்கு வந்து வீடும் பார்க்குறதுக்கு இதுமாரிலாம் விளக்கேற்றிட்டு பண்ணும்போது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு மங்களகரமாக நல்லா இருக்குங்க. ஒரு பாசிட்டிவிட்டியோடு வந்து இருக்கும். அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து போகும். நான் ஒரு விளாகில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன், இந்த வெளியில் வரண்டா டைல்ஸில் வந்து கோலம் போட்டால் பழச்சுன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கீழே வந்து மஞ்சள் பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பாருங்கள் நல்லா பழச்சுன்னு இருக்கும்னு சொன்னாங்க. இன்றைக்கி அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி தான் வந்து கீழே மஞ்சளை வந்து நல்லா பூசி விட்டுட்டு கோலம் போட்டு விட்டுருக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா பழச்சுன்னு சூப்பராக இருந்தது. கீழே வாசலையும் வந்து பெருக்கிட்டு கோலம் போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து பெருக்கிற பாப்பா வரமாட்டாள், கொஞ்சம் இருட்டாங்கிறனால அங்கே வீடியோ எடுக்கல. நான் அதுக்கப்புறமா வந்து நான் காமிச்சிருக்கிறேன். வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வந்து விநாயகர் வைக்கிற அந்த மணப்பலகையில் வந்து மாவு, அதாவது அரிசி மாவு வந்து ஊற வச்சுருந்தேன். நைட்டே அந்த மாவு கோலம் தான் போட்டு விட்டுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து விநாயகருக்கு வந்து பாலாபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ எப்படி தான் மிஸ் ஆச்சுன்னே தெரியல. விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலாபிஷேகம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருந்தேன். அது நான் வீடியோ எடுக்கும்போது ப்ளே பண்ணலையா இல்லை வந்து எடுத்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சாங்கிறது எனக்கு வந்து சரியாக தெரியல. விநாயகர் சதுர்த்திக்கு எங்கள் வீட்டு பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் மண் விநாயகர் வந்து வாங்கிட்டு வந்து வச்சு படைக்க மாட்டாங்க. வீட்டில் வந்து மஞ்சள்லேருந்து விநாயகர் பிடிச்சி வச்சு தான் வந்து படைக்கிறது பழக்கம். நான் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விநாயகர் வந்து வச்சு தான் வந்து நான் படைக்கிறது. விநாயகர் வைக்கிற அந்த மணப்பலகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கோலம் போட்டிருக்கிறேன்னா காயலங்கிறனால விநாயகரை வந்து தனியாக வந்து வச்சுருக்கிறேன். கொழுக்கட்டெல்லாம் செஞ்சு படைக்கும் போது அப்புறமா எடுத்து மணப்பலகையில் வந்து வச்சுப்பேன். எப்போதுமே விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம படைக்கும் போது ஒத்த பிளேயர் வச்சு படைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் கூடவே வந்து மஞ்சளில் வந்து விநாயகர் பிடிச்சி வச்சு வந்து படைப்பேன். விடி எடுத்துகிட்டே பண்ணுறதுனால கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு. 5:30 ஆகிடுச்சு. சுவாமி படங்களுக்கு பூவெலாம் வச்சு விட்டுட்டு விளக்கேற்றிட்டு நம்ம சுவாமி கும்பிடணும். இதுமாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம பூஜை பண்ணும்போது வந்து சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் ஏதாவது முடிஞ்சால் வந்து பிரசாதம் செஞ்சு வச்சு படைக்கணும். அப்படி இல்லைன்னா கல்கண்டு முந்திரி திராட்சை இதுமாரி ஏதாவது ஒன்று வச்சு வந்து படைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெத்தி பழம் வாங்கிட்டு வந்ததில் பெருக்க ஒன்று வச்சு தான் வந்து வச்சு சுவாமி கும்பிட்டேன். பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சமைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லீவுங்கிறனால வந்து சமையல் வேலை வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் வந்து பண்ணணும். போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு வந்து தெரியாது. எப்படியும் வந்து 7:30 வந்து எம்மகண்டை வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல நேரத்துலேயே வந்து சுண்டல் மட்டும் வந்து அடுப்பில் வச்சு விட்டுட்டேன். நான் இந்த வேலையெல்லாம் பண்ணும்போது சாதனாப்பா வந்து காஃபி போட்டு வச்சுருந்தாங்க. அவங்களுக்கும் எனக்கும் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு தான் வந்து கிளம்பிட்டு இருந்தேன். நேத்தி கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே வந்து ஐயர் வந்து கணபதி ஹோமத்துக்கு வந்து காலையில் வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் வந்து போக முடியல. இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5:45 ஆகிடுச்சு. அபிஷேகம் பண்ணுறதாவது வந்து பார்க்குறதுக்கு போகலான்னு தான் வந்து சீக்கிரமாக வந்து கிளம்பிட்டுருக்கிறேன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இல்லைங்களா, காலையில் போய் விநாயகரை வந்து பார்த்துட்டு வரலாங்கிறனால தான் வந்து இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து கோயிலுக்கும் கிளம்பிட்டுருக்கிறேன். காலையில் ஏஞ்சதுனாலே நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்குங்க. அதுவும் கோயிலுக்கு கிளம்புறதுனா வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து வேலையை முடிச்சுட்டு கிளம்பணுன்னு வந்து பார்ப்பேன். இன்றைக்கி நம்ம வீட்டு வாசலில் போட்ட கோலம் இது தான். ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் வந்து ஏதோ ஒரு விளாகில் இந்த கோலம் போட்டிருக்கிறத வந்து நான் தமிழில் வந்து போட்டிருந்தேன். அவங்க பார்த்துட்டு வந்து இந்த கோலம் எப்படி போடுறது வந்து போட்டு காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் இன்றைக்கி வெளியில் கீழே வந்து வீடியோ எடுக்க முடியல, இருட்டாக இருந்ததுனால நான் வீடியோ எடுக்கலை. நான் ஒரு நாள் கண்டிப்பாக அது விளாகில் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருந்ததுங்க. அதுவும் வண்டியில் வந்து போகும்போது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. காலையில் இந்த தலை குளிச்சதுக்கு அதுக்கும் வண்டியில் போகும்போது நல்லா சிலு சிலுன்னு இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இருந்தாலும் வந்து மழை வர மாதிரி தான் இருந்தது. நேற்றுல வந்து பார்த்திங்கன்னா நைட்டு மழையாக தான் இருந்தது. கோயிலுக்கும் வந்தாச்சு. அபிஷேகம் முடிஞ்சிருக்கும், எங்கே பார்க்க முடியாமல் போயிடுமோன்னு நினச்சிக்கிட்டே வந்து வந்தவங்க. ஆனால் வந்ததுமே பார்த்திங்கன்னா பல அபிஷேகம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒன்று நிறைவு சந்தோஷமாக இருந்தது. இந்த கோயிலுக்கு சாதனம் அடிக்கடி வருவாங்கங்க. இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு வந்து போன வாரம் தான் வந்து இந்த கோயில் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஐயர் வர சொல்லியிருந்தாங்க. இந்த கோயில் ஃபுல்லாகவே சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் சாதனாப்பா வந்தாங்க. இந்த ஐயர் வந்து பார்த்திங்கன்னா சாதனாப்பாக்கு வந்து ரொம்ப க்ளோஸு. கோயில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது வேலைன்னா வந்து சாதனாப்பாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவாங்க. சுவாமிக்கு அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கூட சாதனாப்பா வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த யாகம் பண்ண அந்த புகச்சல் வந்து சுவாசிட்டு இருந்தாங்க. அது அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய மூலிகைகள் போட்டு வந்து யாகம் பண்ணுவாங்க. இப்போ தான் வந்து கோயிலுக்கு அந்த விநாயகர் சிலை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்கங்க. வந்து மாலையெல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். உள்ளே வந்து சுவாமிக்கு அலங்காரம் பண்ணினதுக்கப்புறமா தீபார்த்தனை வந்து காமிச்சாங்க. அப்புறம் வெளியில் இருக்கிற பிள்ளையாருக்கு வந்து தீபார்த்தனை வந்து காமிச்சதுக்கப்புறமா சுவாமி கும்பிட்டு வந்து கிளம்பியாச்சு. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் என்னுடைய வேலைகள் எல்லாமே இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் உள்ள வேலைகள் எல்லாமே நாளைக்கு விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன்.
இன்றைக்கி இந்த விலாக் நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.